இந்தியா தொடங்கி அமெரிக்கா வரைக்கும் சீன நிறுவனங்களுக்கும் சீனாவுக்கு தொடர்புடைய நிறுவனங்களுக்கும் கடுமையான தடை விதிக்கப்பட்டு வருது. அவங்க ஒரு பைசா கூட முதலீடு செய்ய முடியாத அளவுக்கு முதலீட்டு வர்த்தக சந்தைகள் நெருக்கப்பட்டு வந்த நிலையில பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு திடீரென சீன நிறுவனங்களுக்கான கதவையும் திறந்திருக்கு. இந்த திடீர் அனுமதி எதுக்காக? இந்திய முதலீட்டு சந்தையில் தொடர்ந்து முதலீடுகள் வெளியேறி ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத விதமா 80 ரூபாய் வரைக்கும் சரிவை சந்தித்திருக்கும் நிலையில மத்திய அரசின் முடிவு மிகவும் முக்கியமானதா பார்க்கப்படுது. பிரதமர் மோடி மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்நிய முதலீட்டு அனுமதிகள்ல ஜூன் 29 மட்டும் இந்தியா சுமார் 80 சீன அந்நிய முதலீட்டு திட்டங்களுக்கும் அனுமதி கொடுத்து முதலீடு செய்ய ஒப்புதலும் கொடுத்திருக்கு என ஆர்டிஐ மூலம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கு. இந்தியா சீனா எல்லையில் 2 நாட்டு ராணுவத்துக்கும் மோதல் ஏற்பட்டதுல இருந்து சீன வர்த்தகங்களுக்கு அதிகப்படியான தடைகள் விதிக்கப்பட்டு வருது. மேலும் 300க்கும் அதிகமான சீன அப்ளிகேஷன்களுக்கும் தடை விதிக்கப்பட்டது. இதேவேளையில் மத்திய அரசு இந்தியா தன்னுடைய எல்லைகளை பகிரக்கூடிய நாடுகளுக்கு தொடர்புடைய முதலீடுகளுக்கும் புதிய கட்டுப்பாடுகளை விதிச்சது. அதாவது இந்தியா கூட எல்லையை பகிரக்கூடிய சீனா, நேபாள், இலங்கை, பங்களாதேஷ் ஆகிய நாடுகளில் இருந்து வரக்கூடிய முதலீடுகளுக்கு நேரடிய அனுமதி கொடுக்க முடியாது என்றும் மத்திய நிதியமைச்சகத்தின் கீழ் வரக்கூடிய DPIIT அமைப்பு கிட்ட தனியா ஒப்புதல் பெற வேண்டும் என்றும் அறிவிச்சது. இந்த கட்டுப்பாடுகளுக்கு பின்னால சீனா மற்றும் சீன நிறுவனங்களை தொடர்புடைய 382 முதலீட்டு விண்ணப்பங்கள் குவிஞ்சது. இதுல 80 விண்ணப்பங்களுக்கு ஜூன் 29 ஒப்புதல் கொடுத்துள்ளதா ஆர்டிஐ கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கு. மத்திய அரசு சீன முதலீட்டு விண்ணப்பங்களை தீவிரமாக ஆய்வு செய்து இந்திய நிறுவனத்தில் ஆதிக்கம் செலுத்தாதவாறு இருக்கக்கூடிய சிறிய அளவிலான பங்கு கைப்பற்றல் திட்டத்தை மட்டுமே அனுமதி கொடுத்துள்ளதா சந்தை வல்லுநர்கள் சொல்றாங்க. இதேபோல இ-காமர்ஸ் நிதியியல் சேவையை தாண்டி உற்பத்தி துறை சார்ந்த முதலீட்டுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு உள்ளதாகவும் தெரியுது. இந்திய சந்தையில் இருந்து அந்நிய முதலீடுகள் வேகமாக வெளியேறிட்டு வரும் நிலையில சீன முதலீடுகளின் வருகை மூலமா இந்திய ரூபாயின் மதிப்பை தொடர் சரிவில இருந்து காப்பாற்ற முடியும். மத்திய அரசின் இந்த 80 விண்ணப்பங்களின் ஒப்புதலுக்கு இதுவும் கூட காரணமாக இருக்கலாம் என்றும் தெரியுது.